இப்போ நான் வந்து கிட்ட சொல்கிறேன் ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறான் ரூம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்கிறான் இந்த ரூம் இஸ் க்ளீன் அப்படின்னு சொல்கிறான் இப்போது நான் என்ன சொல்றேன்னா திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரூமே க்ளீனாக இருக்கா ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த நாலஞ்சு ரூமும் க்ளீனாக இருக்கா அப்படின்றத கேட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறான் திரும்பவும் போய் பார்த்துட்டு வந்து எல்லா ரூமும் க்ளீனாக இருக்குது அதை பார்த்துட்டான் இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறான் இந்த ரூம்ஸ் ஆர் க்ளீன் அப்படின்றான் அப்போ நான் முன்னாடி கேட்கும் போது அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொல்றான் ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றான் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை அங்கே இஸ் யூஸ் பண்றான் இன்னொரு தடவை ஆர் யூஸ் பண்றான் கரெக்டுங்களா அப்போ இதுல என்ன அர்த்தம் இருக்கு ஏன் இந்த மாதிரி மாறிச்சு சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா சிங்குலர்னா என்ன புளூரல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ நவுனை பொறுத்தவரையிலையும் ரெண்டு விதமா பிரிப்பாங்க ஒன்னு சிங்குலர் நவுனு பிரிப்பாங்க இன்னொன்னு ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க பொதுவாகவே நவுன்னா என்ன ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பொருள்ன்ற மாதிரி நான் வச்சுக்கலாமே ஒரு பொருள் ஒன்னே ஒன்ட்டு இருந்தா அதுக்கு பேர் சிங்குலர்னு சொல்லலாம் ஒரு பொருள் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ப்ளூரல்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஒரு ரூமை போய் பார்த்துட்டு வரும்போது அவன் ரூம் இஸ் கிளீன் சொன்னா பல ரூம்ஸை பார்த்துட்டு வரும்போது அவன் ரூம்ஸ் ஆர் கிளீன் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த இஸ் ஆர் வந்து பொறுத்து ஆகும் இந்த இஸ்ஸும் ஆறும் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இன்னும் வேர்ப்பு ஸ்டார்ட் பண்ணல அதனால உங்களுக்கு இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன் இஸ் வந்து ஆறாமருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க நம்ம இப்போதைக்கு இந்த நவுனே வந்து ரெண்டாருக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் பார்த்தீங்கன்னா அப்போ அது எந்தெந்த டைம்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நவுன் பல நவுனா மாறும்போது அதாவது ஒரு பொருள் பல பொருளா மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு எஸ் ஆட் பண்றோம் அது கூட இப்போ என்கிட்ட வந்து ரூம்னு நான் சொல்லி சொல்லும் போது ஒரு ரூமா இருந்துச்சு ரூம்ஸ்னு சொல்லும் போது பல ரூம்ஸா மாறுது கரெக்டுங்களா அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் எஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்போ எல்லா வேர்ட்ஸுக்குமே எல்லா நவுன்ஸுக்குமே நான் வந்து எஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா நவுன் எப்பெல்லாம் வருதோ சாரி ப்ளூரல் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் வந்து எஸ் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அது தப்பாயிடும் ஏன்னா எல்லா வேர்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் ஒரே ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணால் அது ப்ளூரலா மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அது ப்ளூரலா மாறாது நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெஞ்சுன்னு ஒன்று இருக்கு ப்ரெஷ்ஷுன்னு ஒன்று இருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த வார்த்தைகளை நான் என்னவா மாத்தணும்னு ஆசைப்படுறேன்னா புளூரல்ல மாத்தணும் பெஞ்ச்னா என்ன ஒரே ஒரு பெஞ்ச் அப்பனா இது சிங்கிளர் நவுன்ல இருக்கு அப்போ ப்ளூரல் நவுன்ல மாத்தணும்னா நான் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அப்போ பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அந்த டைம்ல நான் என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இஎஸ் அப்படின்றத யூஸ் பண்றேன் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இஎஸ் போட்டோம்னா அது ப்ளூரல் ஃபார்மா மாறிடும் அதே மாதிரி ப்ரஷ் இருக்கு பாத்தீங்களா ப்ரஷுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரஷஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா டாக்ஸுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்கலாம் டாக்ஸஸ் அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இஎஸ் யூஸ் பண்ணணும் அப்போ சில வார்த்தைகளுக்கு நம்ம எஸ் யூஸ் பண்ணலாம் இன்னும் சில வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இஎஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்கு மேங்கோஸ் கிளாஸ் இருக்கு கிளாஸஸ் அது அந்த மாதிரி மாறும் இன்னும் சில வார்த்தைகளுக்கு இப்போ எஸ் ஆட் பண்ணா புளூரல்ல மாறுது அதுக்கப்புறம் இஎஸ் ஆட் பண்ணா புளூரல்ல மாறுது இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு அதுக்கு நம்ம சில டிஃப்ரெண்டான விஷயங்கள் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது லீஃப்னு ஒன்னு இருக்கு லீஃப்னா என்ன இலை இப்போ ஒரு இலைன்ற போது நம்ம இலைன்னு சொல்றோம் நிறைய இலைகள் சேர்ந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா இலைகள் அப்படின்னு சொல்றோம் கரெக்டுங்களா அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எஃப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக லீவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ ஒரு சில டைம் எஸ் யூஸ் பண்ணி பொருளை மாத்திரம் இன்னொரு சில டைம்ஸ் இஎஸ் யூஸ் பண்ணி ப்ளூரலில் மாத்திரம் சம்டைம்ஸ் எஃப் ரிமூவ் பண்ணிட்டு இஎஸ் ஆட் பண்ணி ப்ளூரலில் மாத்திரோம் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நவுன் வந்து ப்ளூரலில் மாறும்போது அது ஒரு சில வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நவுன் முடியும் போது எஸ்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா சோ ஏற்கனவே எஸ்ஸில் முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இஎஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக் ஒண்ணு இருக்கு ஜஸ்ட் நாம் எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்மளால ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது ஒரு சில வேர்ட்ஸுக்கு இப்போ லைக் பஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அது முடியும் போதே தான் முடியுது கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்ல நம்ம வந்து இஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் கிரஷ்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கிரஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒரு சில டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இன்னும் சில தடவை முடியும் ஸோ முடியும்னு முடிஞ்சா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இஎஸ் யூஸ் பண்ணலாம் லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஷ்ஷுன்னு ஒரு வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா டிஷ்ஷுக்கு வந்து எஸ்ஹெச்ல முடியுது அந்த டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம் அப்புறம் சம்டைம்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சா கூட அந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா பாக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு இஎஸ் பண்ணீங்கன்னா பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இந்த மாதிரி நவுன் முடியக்கூடிய எழுத்தை வச்சு அந்த புளூரல்ல மாறும்போது அந்த வார்த்தை மாறுதா மாறலையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இது எல்லா வர்க்குமே யூஸ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா நம்ம நான் முடியுது ஒரு கேட்டு ஒன்று இருக்கு இது நிறைய கேட் இருந்துச்சுன்னா கேட்ஸ்ன்னு சொல்றோம் அது ஓகே ஒரு டாக் ஒன்னு இருக்கு நிறைய டாக் இருந்தா டாக்ஸ்ன்னு சொல்றோம் இப்போ அது ஒரே ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்றது அதுக்கப்புறம் இஎஸ் ஆட் பண்றது அப்படின்றத பாத்துட்டோம் இன்னும் சில டைம்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய சிங்குலர் வார்த்தைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ப்ளூரல் வார்த்தைக்கும் சுத்தமா ரிலேட்டே இருக்காது லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிங்குலரில் ஃபூட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே ஃபுட் ப்ளூரல்ல மாறிச்சினா ஃபீட்டுன்னு சொல்லி மாறும் ஓகேங்களா ஸோ ஃபூட்டுக்கும் ஃபீட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா டேரக்டா பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது லைக் ரிலேட்டே இருக்காது ஆனா அப்படியே சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இர்ரகுலர் ப்ளூரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் பா பார்க்க பார்க்க நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா சரி இப்போ சில தடவை சில வார்த்தைங்களுக்கு எஸ்ஸை ஆட் பண்ணவே கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் லைஃப்ல எஸ்ஸை ஆட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் போது நம்ம என்ன சொல்றோம் கேட்டிங்கன்னா ஸ்டாஃப்னு சொல்லிடுறோம் ஒரே ஒரு ஸ்டாஃப் இருக்கும் போது ஸ்டாஃப்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது ஃபேக்கல்ட்டி ஒரு டீச்சர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டாஃப்னு இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப்னு சொல்றோம் பல ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்டாஃப்னு சொல்லிடுறோம் கரெக்ட்டுங்களா ஆனா இங்கிலீஷ்ல ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே கிடையாது அது இன்கரெக்ட் ஒரு ஸ்டாஃப் இருந்தாலும் ஸ்டாஃப்னு தான் சொல்லணும் நிறைய ஸ்டாஃப் இருந்தாலும் ஸ்டாஃப் தான் சொல்லணும் ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம இத்தனை நல்லா இன்கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை மாத்திக்கணும் அதே மாதிரி ஃபர்னிச்சர் பாத்தீங்களா நீங்க வந்து ஒரே ஒரு ஃபர்னிச்சர் இருந்தாலும் இப்போ நீங்க கட்டில் சேரு டேபிள் இதெல்லாம் இருந்தால் ஃபர்னிச்சர்னு நம்ம சொல்லுவோம் அந்த விஷயத்த ஒரு தடவை அந்த விஷயம் இருந்தாலும் அது ஃபர்னிச்சர் தான் ஒரு ஒரு பொருளா இருந்தாலும் அது ஃபர்னிச்சர் தான் பல பொருட்கள் சேர்ந்து இருந்தாலும் அது ஃபர்னிச்சர் தான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா அது இன்கரெக்ட் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கரெக்டான வார்த்தை லக்கேஜஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது இன்கரெக்ட் அப்புறம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டான வார்த்தை நீங்க பேக்கேஜஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இன்கரெக்டான வார்த்தை இப்போ லக்கேஜுக்கும் பேக்கேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜும் லக்கேஜும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஆனால் பேக்கேஜுன்றது வந்து மிடில் இங்கிலீஷ் ரொம்ப கொஞ்சம் பழைய இங்கிலீஷு ஸோ தான் இப்போ வந்து மாடர்ன் இங்கிலீஷில் எல்லாரும் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எஸ் யூஸ் பண்ணிடவே கூடாது அப்போ சிங்கிளர் ப்ரூரல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஒரு சில டைம் எஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு சில டைம்ஸ் இஎஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டைம்ஸ் எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இஎஸ் யூஸ் பண்ணோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு சில டைம்ஸ் எஸ்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம பார்த்தோம் இது ஒன்று ஒன்றும் நம்ம வார்த்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைங்களை ஃப்ரீக்வெண்டாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால் ஈஸியாக இந்த சிங்குளர் ஃப்ளோரல்ல புரிஞ்சிக்க முடியும் மொரோவர் நம்ம அதிகமாக இது யூஸ் பண்ணவும் மாட்டோம் சரி இப்போ இந்த சிங்குலர் புளூரல்ல இந்த நவுன்ஸ் எப்படி மாறிச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இரோ எப்படி மாறுறாரு அப்படின்றத பாக்கலாமா சோ நவுன் எப்படி மாறிச்சுன்னா எஸ் எல்லாம் போட்டோன்னா நவுன் மாறிச்சு ப்ரோனோன் எப்படி மாறுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோனோன் வந்து இப்போ நம்ம யூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரோ நோன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹீசி இட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரோ நோன் கரெக்ட்ங்களா அது பேசிக்கா இன்னும் நிறைய ப்ரோ நோன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ப்ரோனோன் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஹிம்னு சொல்லலாம் ஹி என்ன அவர் அவன் அவரை பத்தி சொல்றது ஓகேங்களா என்ன அவருடைய அவருடைய பொருள் அப்படின்னு சொல்றது ஹிம்னா என்ன அவரை அவரை பத்தி சொல்றது அப்படின்ட்டாங்க சரிங்களா இப்போ இந்த ஒரு ஒரு ப்ரோனோனுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா சப்ஜெக்ட் ப்ரோனோன் சரி சப்ஜெக்டிவ் ப்ரோனோன்னு சொல்லுவாங்க ப்ரோனோன்னு சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட் ப்ரோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு ப்ரோனோன் பேர் வச்சிருக்காங்க நம்ம அவ்வளோ இன்டெப்பெல்லாம் கிராமர் போய் படிக்க தேவை கிடையாது நமக்கு அதெல்லாம் தேவையும் படாது ரியல் லைஃப்பில் ஸோ நமக்கு தேவையானது இந்த பேசிக்கான விஷயங்கள் இப்போ ப்ரோனோன்ல எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹி ஹிஸ் ஹிம்ன்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா நம்ம ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லணும்னா இப்போ அவரே தான் அவர் தான்ப்பா பண்ணார் அவரே தான்ப்பா இது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் ஆக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஹிம் செல்ஃப் அவரே அப்படின்றதுக்கு சொல்றது அதே மாதிரி அவளே அவங்களே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அவளே தான் பண்ணது அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அதுவே அதுவே தான் பண்ணுச்சு அதுவே ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்றோம் போல்டா மாத்திரம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இட் செல்ஃப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்லாம் என்னன்னா நீங்களே நீயே நீயே தான் பண்ணது அப்படின்றது மை செல்ஃப்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே அப்படின்றது இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்குலர்ல வருது சரி இப்ப இதுவே வந்து ப்ளூரல்ல மாறிச்சுனா எப்படி வருது அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நீயே தான் பண்ணது அப்படின்னு சொல்றோம் அது சிங்குலர் ஒரு ஆளை மட்டும் குறிப்பிடுறோம் நீங்களே தான் பண்ணது நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் யுவர் செல்ஸ் அப்போ ஏற்கனவே இருந்த எஃப் இப்ப இங்க என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லி மாறுது யுவர் செல்ஸ் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி மாறுது இப்போ அதே மாதிரி ஆஹ் தான் பண்ணது இப்ப நம்ம வந்து ஹிம்மு சொல்றோம் பாத்தீங்களா ஹிம்மு ஹெர்லாம் சொல்றோம் பாத்தீங்களா இதெல்லாம் அவங்க அவரே அவரே அவரை பத்திதான் சொல்றது அப்படின்றது அதுவே வந்து ஒரு கூட்டு மார்க்களை பத்தி சொல்லணும் நம்ம என்ன சொல்லலாம் அவங்க பண்ணது அவங்களுடையது அவர்களோட அப்படின்றத சொல்றது தெம்செவ்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அப்படின்றத நம்ம என்ன சொல்லும் நம்மனா நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஓ யூ ஆர் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவோம் நம்மளுடைய அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை போல் அழுத்துறோம் அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம்

ஒரு சப்ஜெக்ட் எப்படிலாம் மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சப்ஜெக்ட்ல ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு நவுன் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க அந்த நவுன் சிங்குலர்ல இருந்தா எப்படி உருவாகுது அதுவே ப்ளூரல்ல போனா எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேர்புஸ் எப்படி ஒர்க் ஆகுது வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ